இயக்குனர் ஓம் ராவத் இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெளியான திரைப்படம்தான் ஆதிபுருஷ். ராமாயணத்தை மையமாக வைத்து மோஷன் கேப்சர் 3D டெக்னாலஜியில் இப்படத்தை இயக்கியிருந்தார். பிரபாஸுடன் சைஃப் அலிகான், கீர்த்தி சனன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தார்கள். ஆதிபுருஷ் படம் முழுவதும் மோஷன் கேப்சர் டெக்னாலஜியில் உருவானதால் படத்தின் பட்ஜெட் 600 கோடிக்கும் அதிகமாக சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனால் படம் வெளியாகும் முன் ப்ரொமோஷன்களுக்காகவும் பல கோடிகள் செலவு செய்யப்பட்டது. இந்நிலையில் முதல் 3 நாட்களில் மொத்தமாக 300 கோடியை மட்டுமே வசூலித்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி முதல் நாளில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 110 கோடி வரையிலும், வெளிநாடுகளில் 30 கோடி வரையிலும் மொத்தமாக 140 கோடிக்கு மேலாக வசூலித்திருந்தது. இந்தி, தெலுங்கு தவிர மற்ற மொழிகளில் சுத்தமாக வசூல் இல்லை என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வார இறுதி நாளான நேற்று ஆதிபுருஷ் வசூல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்றும் 100 கோடிக்கு உள்ளாக வசூலித்துள்ளது. அதன் காரணமாக 3 நாட்கள் முடிவில் உலக அளவில் 300 கோடியை கடந்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது பெரிய தொகை என்றாலும் படத்தின் பட்ஜெட்டை வைத்து பார்க்கும்பொழுது இந்த வசூல் எல்லாம் பத்தாது என்று சொல்லப்படுகிறது. இனிவரும் நாட்களில் வசூல் கடுமையாக சரிவை சந்திக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் பிரபாஸ் உள்ளிட்ட ஆதிபுருஷ் படக்குழுவினர் சோகத்தில் உள்ளனர். சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.